ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் என்ற பெருமையை தாங்கி நிற்கும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க முடியாத அவல நிலைக்கு ஸ்டாலின் கையில் உள்ள காவல்துறை தள்ளப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு போதையில் அட்டகாசம் செய்ததாக இளைஞரை காவல்துறையினர் பிடித்து வைத்துள்ளனர் இதனை கொள்ள முடியாத மற்றொரு போதை ஆசாமி பேருந்து முன் படுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் பேனரில் ஏறி கீழே குதித்துவிடுவேன் என்றும் தற்கொலை மிரட்டல் விடுத்தார் இதனால் செய்வதறியாது திகைத்த காவல்துறையினரிடம் சிக்காமல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போதை ஆசாமி போக்கு காட்டினார் இதன் மூலம் காவல்துறையினரின் செயல்பாடு எந்த நிலையில் உள்ளது என்பதை மக்கள் கண்கூடாக வேடிக்கை பார்த்ததோடு ஒரு போதை ஆசாமியை பிடிக்கவே இவ்வளவு நேரம் எடுக்கும் காவல்துறை எப்படி தமிழகத்தில் போதையை முற்றிலுமாக ஒழிப்பார்கள் என்று முணுமுணுத்துச் சென்றனர்